ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல டேஸ்டியான நல்ல கிரீமியான மாம்பழம் ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வச்சே சூப்பரான ஸ்மூத்தி நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டு மாம்பழத்தை நான் இந்த மாதிரி பீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாதாம் பால். இங்க வந்து உங்களுக்கு பாக்கெட்ல எங்களுக்கு பாதாம் பால் கிடைக்கும், அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதாரணமான மாட்டுப்பால் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இந்த பாலை நம்ம காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம ஊற்றி அரைக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு, கொஞ்சோண்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி இந்த ஸ்மூத்தி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பிளெண்டரோட ஜார் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒருத்தருக்கு அடிக்கிறதுக்கு அளவு சொல்கிறேன், இவ்வளோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒன்று ஒன்றா தான் நான் அடித்து எடுக்க முடியும், சின்ன ஜார் தான் இது. அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு நாலு பீஸ் அளவுக்கு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பாதாம் பால். அப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். இப்போ நான் இதை போய் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நான் ஒரு ஒரு ட்ரம்லலையும் தனித்தனியாக அடித்து எடுத்துட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு நான் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக க்ரீமியாக உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம போடுற மாம்பழம் பீஸ் கூட மேலேயே இருக்குது பாருங்கள், அவ்வளோ திக்காக வந்திருக்கு. ரொம்ப சுலபமாக நல்லா சில்லுன்னு வெயில் காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான உங்களுக்கு பழம் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் சர்வ் பண்ணிட்டேன், எவ்வளோ நல்லா உங்களுக்கு சூப்பராக நுரையோடு அப்படியே வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாம்பழத்து கூட வாழைப்பழம் சேர்த்து அடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான மாம்பழம் ஸ்மூத்தி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆகே, இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.